திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மீது மிக தவறான முறையில் வெறுப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்றும் வகையில் பல்வேறு பொய்யான விமர்சனங்களை சொல்லியிருந்தார். என்னமாவது ஒன்றை சொல்லி தமிழக முதல்வரின் மீது அவதூறை அள்ளித்தளிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் மீது எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும். திராவிட கழகங்கள் எந்த புயல் மலைக்கு எந்த வெள்ளத்துக்கு போய் முன்னால் நின்று பணி செஞ்சாங்க? மக்கள் சேவையை பேசுவதற்கு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களுக்கு யோக்கியது இருக்கிறதா? திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் உண்மையாக அவருடைய உள்ளம் உறுத்தலையா? ஆன்மீகத்தால் இருக்கக்கூடிய மாற்றம் தான் உண்மையான மாற்றமே தவிர கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் எவரும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக காலிலும் விழுவார்கள், காலையும் வாருவார்கள். சார் வணக்கம். சார் வாழ்க வளர்க. சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மீது வந்து அவதூறாக பேசினதுக்காக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு. இந்த நிகழ்வு வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேஸும் கொடுத்துருந்தாரு. அப்படி இருந்தும் வந்து நீதிபதிகள் வந்து இன்று ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்களே, இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மீது மிக தவறான முறையில் வெறுப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்றும் வகையில் பல்வேறு பொய்யான விமர்சனங்களை சொல்லியிருந்தார். அது சம்பந்தமாக அவர் மீது அவதூறு வழக்குகள் போடப்பட்டிருந்தது. அதில் ஒரு சில வழக்குகளை ரத்து செய்த உயர் நீதிமன்றம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை கூறியிருக்கிறது. அதில் குறிப்பாக அரசியலில் ஒரு நாகரீக பேச்சு இருக்க வேண்டும், ஜனநாயகத்தில் பொறுப்பாற்றக்கூடியவர்கள் பண்பட்டு பேச வேண்டும், அது மட்டுமல்லாமல் தவறான செய்திகளை குறிப்பாக உயர்நீதிமன்ற கருத்துக்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து பேசக்கூடாது என்பது போன்று பல்வேறு கண்டனங்களை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் பதிய வைத்திருக்கிறது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அரசியலில் இன்னும் 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தமிழகத்தில் எப்படியாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பது தமிழில் சொல்வார்கள், அந்த மாதிரி என்னமாவது ஒன்றை சொல்லி தமிழக முதல்வரின் மீது அவதூறை அள்ளித்தளிக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளின் மீது எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும், இதுதான் இவருடைய அஜெண்டாவே. அப்ப இந்த அஜெண்டாவை தான் பேசியிருக்கிறார். அதற்கு உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது என்பது முதலாவது செய்தி. இரண்டாவது பார்க்க வேண்டும் என்றால், சமீப காலமாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீகத்தில் திளைத்த விவேகானந்தர் அவர்களை உதாரணம் கோடிட்டு காட்டுகிறார். அதே போன்று பல்வேறு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்து மதத்தை பற்றி அவர் நிறைய புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளையும் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறார் என்றால், ஆன்மீகத்தால் எங்களை என்ன செய்ய முடியாது, தாழ்த்தி விட முடியாது, ஆன்மீகத்தால் வந்து எங்களுடைய அந்த வெற்றியை பறித்து விட முடியாது, உண்மையான ஆன்மீகம் என்பது மக்கள் சேவை செய்வதுதான் அப்படின்னு சொல்றார். இது அரசியலுக்கு உதவுமே தவிர உண்மையாகவே அது கருத்துரிமை உள்ளதா அப்படின்றத பார்க்கணும். உண்மையான ஆன்மீகம் உள்ளவர்கள் தான் மனிதநேயமிக்கவர்களாக இருப்பார்கள். உண்மையாக ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இறைவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்கு அவன் வந்து நல்லது செய்யணும்னா நாம மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற கடவுளுடைய அச்சம் உள்ளவர்கள் தான் நிறைய நற்பணிகள் செய்கிறார்கள். இயல்பா பார்க்கலாம், மத நம்பிக்கை உள்ள இந்து மதத்தினரும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் மற்ற மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த எத்திஸ்ட்னு சொல்லக்கூடிய தீக்காவினர் செய்யறாங்களா? திராவிட கழகங்கள் எந்த புயல் மலைக்கு எந்த வெள்ளத்துக்கு போய் முன்னால நின்று பணி செஞ்சாங்க? சேவா பாரதி அமைப்பினர் செய்யறாங்க, இஸ்லாமிய மக்கள் போய் உதவிகள் செய்கிறார்கள். மக்கள் சேவையை பேசுவதற்கு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களுக்கு யோக்கியது இருக்கிறதா? திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் உண்மையாக அவருடைய உள்ள முறுத்தலையா? என்ன சேவைகள் செய்திருக்கிறார்? ஒரு 25 கிலோ மூட்டை அரிசியை ஒரு 4 பேர் கொடுத்து அதை தான் தலைப்பு செய்து அதை தான் ஊடகங்கள் உருவாக்கும். இதைத்தானே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் செய்தார். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் சேவா பாரதி அமைப்பினரும் பல இஸ்லாமிய மக்களும் பல கிறிஸ்துவ மக்களும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்தார்களே, கடவுள் நம்பிக்கை இருப்பதனால் அவர்கள் செய்தார்கள். அதை விளம்பரப்படுத்தல விளம்பரப்படுத்தக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் அப்ப எது மகத்தான மாற்றம்? ஆன்மீகத்தால் இருக்கக்கூடிய மாற்றம் தான் உண்மையான மாற்றமே தவிர கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் எவரும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதனால் ஆன்மீக அரசியல் என்பது நிச்சயமாக தமிழகத்திற்கு தேவை. அந்த ஆன்மீக அரசியல் வருகிறது என்ற பயம்தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கடவுளை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் புகழ்ந்து பேசக்கூடிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆச்சரியப்படுவதற்கில்லை, இனிமேல் ஸ்டாலின் அவர்களே வந்து கோவிலுக்கு சென்று அந்த மதகுருமார்களிடத்துல பட்டையை தீட்டுக் கொள்ளலாம், வணங்கி வழிபடலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக காலிலும் விழுவார்கள், காலையும் வாருவார்கள், ரெண்டுமே நடக்கும். அதனால இவர்களுடைய இந்த மோசமான போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து துடைத்து எறிய வேண்டும். அதுதான் உண்மையாக இந்த தேசத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்த ஆன்மீக பூமிக்கும் செய்ய வேண்டிய கடமை. அதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்வோம். நிச்சயமாக தமிழகத்திலே புதிய சரித்திரத்தை படைப்போம். வெல்வோம். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.